ஓகே சார், இந்த ஆத்மா இந்த மாதிரி உள்ளே போய் பேசுறதுன்னும் போது இன்னொரு கேள்வி ஒன்று தோணுது. இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு இதோட போதும், கடைசி பிறவியாக இருக்கேன், எனக்கு தீட்சை வேண்டாம் அப்படின்னா அதெல்லாம் உண்மையாக சாத்தியமா? தீட்சைன்றது உண்மை, தீட்சையோட வழி வேணாம். ஆனால் பிறவியோட பலன், ஒரு ஆள் பிறக்கிறான்னா அவனோட பலன், அவனுக்கு விதி இருந்தால் தான் திரும்பி மறுபிறவிக்கு போக முடியும். அந்த தீட்சையை கொடுக்கறக்கூடிய குரு எல்லாத்தையும் ஏற்கக்கூடிய ஒரு ஏக்கமாக அவர் இருந்தார். ஸோ சாதாரண ஒரு குருவோ இல்லை சாதாரண ஒரு வழியோ ஒருத்தர் வந்து நெற்றியில் வச்சோ அதை பண்ணுறதுனாலே எந்த ஒரு பலனும் வராது. அவனுக்கு ஏற்கக்கூடிய நிலைமை எந்த ஒரு பொருளும் தெரியணும். எப்படின்னா சூலம் சூட்சமம் காரண தேகம். சூலமும் வந்து உடல் வந்து சூலம், அதில் இருக்கக்கூடிய ஆத்மா தான் சூட்சமம். அந்த சூட்சமத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா காரணம் என்ற தெய்வத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அவனுக்கு இருக்கணும். அப்போது அந்த தெய்வம் அவனுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கும். அப்படி அவன் பர்மிஷன் கொடுத்தா தான் அவன் ஏக்கமான ஒரு நிலையாக இருந்து அவன் வந்து உன்னோட கர்மாவை வாங்கிக்கின்னு மறுபிறவி உனக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு, இல்லை இந்த பிறவிலே மோட்சத்துக்கு அனுப்பக்கூடிய திறமை அவனுக்கு உண்டு. அவன் இறந்து இறக்கலனாலோ இல்லை இறந்தாலோ அவன் வந்து நிலையாகவே இருப்பான். அந்த நிலையிலேருந்து நீ தொடர்பு கொடுத்து போகக்கூடிய நிலைமை இருக்குது. இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜெயினிசத்தில் போனீங்கன்னா ஒவ்வொரு குருமார்கள் எப்படி போனாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த குருவை வந்து தொடர்பு கொடுத்து எப்படி அவங்க மேலே போயிருக்காங்கன்றதை அவங்க பார்க்கலாம். அதை வந்து அவங்க வழி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியா இந்திரியத்திலும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து நமக்கு வந்து எப்படி தீட்சை கொடுத்து போகணுன்றதை பலவிதமான செயல்கள் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் உண்மை. ஆனால் அந்த காலத்தில் அந்த மாதிரியா குருக்கள் இருந்தாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு நேரடியாக பேசக்கூடிய ஒரு தன்மை யார்கிட்டையும் இல்லை. அதனால அவங்க தீட்சை கொடுத்து அவனை வலிச்சு அந்த வழிக்கு எடுத்துன்னு போகிற நிலைமை இருந்தது. இப்போ யாரும் இல்லை. அந்த மாதிரியே பேசக்கூடிய தன்மை இருந்து அவங்கக்கிட்ட அந்த தீட்சை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன், நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து நான் தீட்சை வாங்கிட்டேன், அதை தீட்சையோட பலன் வந்து சாதா, ஆனால் அந்த குருக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சக்தி அவனை இயக்க வாங்க பரவாயில்ல. ஆனால் உண்மையான சக்தி வந்து நிலையாக இருக்கக்கூடியதை வந்து அவன் போனேன்னா இவங்க காரண தேகத்தோடு இருக்கணும். அந்த காரண தேகத்தோடு இருந்தால் தான் செய்ய முடியும். செய்ய முடியும், இல்லைனா இல்லை. இல்லை ஓகே சார், சூப்பரான விளக்கம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வார் இனிமேல் வருமா, இல்லை இந்த பயோ வார் அப்படி வருமா? ரெண்டாயிரத்தி 2023 அஞ்சாம் மாதம் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும் வெளிநாட்டில், ஃபாரின் கண்ட்ரீஸில். அது மூலியம் சில சண்டைகள், சில குழப்பங்கள் ஏற்படலாம், சில கண்டைகள் சண்டை போடக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்படும். ஆனால் 2026 அப்புறமா அடங்கிடும். இல்லைமேட்டு அந்த பயோ போல தான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒருத்தர் ஒருத்தர் வழி பண்ணக்கூடிய நிலைமை தான் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மனிதனோட மைண்ட், மனிதனோட நிலைமைகள் அங்கே மாறுபட்ட ஒரு நிலைமையில் ஏற்படக்கூடிய நிலைமையும் அங்கே இருக்குது. நான் சொன்ன டேட்லேருந்து இதை நடக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா சில அந்த பாபா வாங்கி அப்படின்றவங்களாம் என்ன சொன்னால் சகோதர நாடுகள்லாம் வந்து அடிச்சுப்பாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. அது ஒருவேளை இந்தியா பாகிஸ்தானா இல்லை அதர் கண்ட்ரி ஏதாவது. சகோதர நாடுன்றது இந்தியா பாகிஸ்தான் கிடையாது. ஆனால் சகோதரனாக இருக்கும், இருந்தாலும் வேறுபட்ட இடத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரிகளோட வழியை நடக்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம். இருந்தாலும் இப்போ அதுக்கான ஆயத்தம் எதுவும் கிடையாது. ஓகே சார், 2022 விவசாயம் எந்த அளவுக்கு நல்லா? கண்டிப்பாக பலனும் கொடுக்கும், பலன் இந்த வருஷம் நல்ல பலன். ஓகே சார், நிறைய வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா இந்த இயற்கை மாற்றங்கள் எல்லாமே தொடர்ந்து நீங்கள் அதை தான் பதிவு பண்ணிட்டு வரீங்க. இதுக்கப்புறம் வந்து தண்ணீர் கொஞ்சம் ரொம்ப கடுமையாக இருக்குது உலக அளவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மழை வந்து பயங்கரமாகவும் பெஞ்சிகிட்டு இருக்கு. இது எப்போ நடக்கும், எந்த மாதிரி? 2026 நமக்கு வழி வரும். இருந்தாலும் நம்ம வந்து கடல் தண்ணி எடுக்கிறது தான் நல்லது. இல்லைமேட் நமக்கு கடல் தண்ணியோட வழியை வந்து எடுத்து நம்ம மக்கள் வந்து சுத்திகரித்து சாப்பிட்றது தான் நல்லது. 2026 அப்புறமா கடுமையான ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ வந்து சில கண்ட்ரியில் பஞ்சங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம கண்ட்ரிக்கு அவ்வளோ இது வராது. போதும் அதுக்கான வழிகள் கிடைக்கும்.
ஸோ லாஸ்ட்டு ஒரு பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி நிக்கோலஸ் டெஸ்லா அப்படின்ற மாதிரி இந்த 369 அப்படின்ற நம்பருக்குள்ளே வந்து வாழ்க்கையே வந்து ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 369ல என்ன பவர் இருக்குது, அதில் என்ன இருக்குது? வாழ்க்கையோட பொருள் எங்களுதில் எடுத்தீங்கன்னா ஜாதக ரீதியாக 3 வந்து குரு, 9 வந்து செவ்வாய், 6 வந்து சுக்கரன். ஸோ 3, 6, 9 வந்து வழிபடக்கூடிய நிலைமைகள் வந்து 3க்கு புத்திவான், புத்தியும் தெளிவான வழியும் அறிவுகளை வந்து அதிகமாக சாக்கக்கூடிய நிலைமையும் அதில் அமைக்கப்பட்டிருக்கு. அதுதான் டெஸ்லாக்கு உண்மையானது. அதே நேரத்தில் 9 வலிமையான தன்மை, வலிமையான உடலிலிருந்து செயல்பாட்டை எடுத்துன்னு போய் விடுறப்போ அந்த இடத்துல நீ வலிமையாக இருக்கக்கூடிய தன்மையை நீ பார்க்கக்கூடிய தன்மை தேவைப்படுது. அதே மாதிரி 6 சுக்கரனால் வரக்கூடிய நோய்கள், அந்த நோயும் இல்லாமல் உடலாக மாற்றக்கூடிய தன்மையாக அந்த சுக்கரனை அமைக்கப்பட்டிருக்காங்க. அதனால் பல விஷயங்கள், பல கோடி பணங்கள், பல அதாவது உலகத்திலேயே அவன்தான் ஒன்று என்றக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படப்போகுது. ஒரு புது வழியாக இருக்கக்கூடிய நிலைமை அவனும் ஏற்படுவான். இன்னொன்று ஒரு பணக்காரனாகவும் வருவான், மிகப்பெரிய கொட்டேஷனாக வருவான் ஒருத்தர் நடுப்புறம், அந்த நிலைமை ஏற்பட்டுருக்கு. அதனால் 3, 6, 9 அவங்களோட செயல்பாட்டை உருவக்கவுமா, அதாவது அந்த நிலையை உருக்கமாக நாங்கள் செய்ய போகிறோன்ற காட்டுறதுக்கு தான் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பரான விளக்கம் கொடுத்தீங்க. ஏன்னா அந்த 369 இருக்கவங்க வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு நம்பர்னு சொல்லுவாங்க, எனக்கு இந்த நம்பர் லக்கின்னுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு விளக்கம் கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக குரு, ஸோ சுக்கரன், அதுக்கப்புறம் அவங்களுடைய வலிமை என்ன, 9க்கு என்ன பவர் இருக்குது, எல்லாம் 9 வந்து எதில் பேசியிருந்தாலும் 9 வந்து மறைஞ்சிரும். தெரியுமா, 1+9 கூட்டு பாருங்கள், 10 வரும், 10 அப்போ 1 வரும், அப்போ 9 மறைஞ்சிரும், 2+9 11 வரும், 2 வரும், புரியுதா? எனக்கு 1, 2, 9 வந்து மறைஞ்சிடும். ஸோ 9 வலிமை உள்ளது, அது போய் உள்ளே போய் எதுகிட்ட சேருதோ அது மறைஞ்சிரும். அதனால தான் அந்த தன்மையை வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பரான விளக்கம் கொடுத்தீங்க சார். மீண்டும் வந்து ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கில் நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் மற்ற பேப்பி நேயர்களுக்கும் கொரோனா கொடிகளுக்கும் இன்னும் நிறைய இருக்காக சொல்கிறார். வணக்கம்.